அதிமுக ஆட்சியில்தான் டெங்கு இறப்பு அதிகம் இருந்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற சமுதாய நல மையம் மற்றும் தாளியூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பொது சுகாதார அலகு கட்டடங்களை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு மருத்துவமனைகளில் விரைவில் 2253 மருத்துவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் எனவும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு காலிப்பணியிடங்களோடு சேர்த்து அதுக்கான இப்ப எம்ஆர்பி தேர்வுகள் நடைபெற தொடங்கி இருக்கிறது. ஜூலை 15 வரை அதாவது அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் செய்யப்பட்டது. இப்ப அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது அந்த மருத்துவர்கள் நியமனம் நடக்கும்.